ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் தமிழ் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இந்த ஷோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை மேயருக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டியிட்டாருன்னா அவருக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லையா அப்படின்றத மக்கள் கருத்தாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள அப்படி போகலாம். போடும்ப்பா, அவருக்கு போடும். அவங்க பிள்ளை தானே, அப்பா மாதிரி தானே இருப்பார். பிள்ளையும் செய்வார். அவங்க அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க, கஷ்டம்னான்னு நான் தெரியும். செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. இல்லை நல்லா வரேன். என்ன ப்ரோ பண்ணுறாரு அவர்? யார் வந்தாலும் எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. ஓட்டு மட்டும் வந்து கேட்கும் போது இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. போடணும். இல்லை அவர் பரம்பரையாக வந்து அவங்க ஃபேமிலியில தான் நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே டிஎம்கே தான். அவர் ஆக்டிங்கே சரியாக பண்ணுறதில்ல ப்ரோ. இது எப்படி ப்ரோ? இதெல்லாம் அவருக்கு வராது ப்ரோ. ஃபேமிலியாக தான் வந்துட்டு இருக்காங்க. வேற புது நம்பர் சுரேச்சனாவோட போட்டு போகலாம், வாய்ப்பு கொடுக்கலாம். ஸ்டாலினோட பையன் அப்படிங்கிறனால ஸ்டாலின் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டாலின் பரவாயில்லன்னு தோணுது. நான் போட மாட்டேன். அது அப்போ வந்து நான் பிடிக்கிறதில்ல, போடுறதில்ல, நான் போட்டதில்லை. அது இப்போ தெரியாது, அப்போ தான் தெரியும். அந்த டைம் எப்படி இருக்கோ அப்போ தான் சொல்ல முடியும். வரட்டுமே, இளைஞர் தானே அவர். யாரும் வந்தாங்க, யாரும் ரொம்ப பண்ணாங்க. மேயர் பகுதியில் உட்காந்து அவர் நல்லது போல செய்யட்டுமே. என்ன இப்போ ஒரு உதவி பகுதியை ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், நல்ல செய்கிறாரா பார்ப்போம், ஆதரிப்போம். அவர் வந்தார்னா மக்களுக்கு எதனா செய்வார், அதெல்லாம் நல்லது எதனா செய்வார். அது தெரியல, பார்ப்போம். அவரோட கோரிக்கைலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவருக்கு என்ன தெரியும்? மேயர் அதுக்கு அவர் சேம் ஆனாலே ஆதரிப்போமே. வேலைக்கு ஆகாத கேஸ் அது. கண்டிப்பாக மாட்டேன் தான். என்ன ஓட்டு கேட்க மாட்டோம், வராங்க கரெக்டாக, இது பண்ணுறேன் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் எங்கே ஒரு இது பாருங்க, அங்கங்கே அப்படியே விட்டுறாங்க. ஓ, வரப்போகிற வழிலாம் அப்படியே கதிர் புதிராகுது. அது மாதிரி தான், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நின்று அப்புறம் யோசிப்போம். கண்டிப்பாக ஆதரிக்கலாம். நான் வந்து டிஎம்கே ஆளுநர் இருந்ததுனால அந்த கட்சிக்கு வசம் நான் ஆதரிக்க வேண்டியது. ஆதரிப்போம் ப்ரோ. அவர் வந்தால் ஒரு மாற்றம் வரும்னு ஆதரிப்போம் ப்ரோ. ரொம்ப நாளா ஒரே இதுவாக போகுது, ஒரு மாற்றம். அதே மாற்றம் வருமோ அப்படின்னு எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. பெரிய அரசியல் அதெல்லாம் நம்மளுக்கு என்னத்துக்குப்பா? அதெல்லாம் நம்ம உழைச்சி சாப்பிட்றோம், அவ்வளோதான். ஆதரிப்போம் சார். அவங்க நெக்ஸ்ட்டு ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் பையனை எட்டுன்னு வரத்துக்கு ஓகே வந்தானே. இளைஞர் தான் ஆதரவு. அப்புறம் நான் தமிழ் தானே ஆதரவு. அப்புறம் இல்லை, பண்ண மாட்டேன். வாரிசு அரசியல் கண்டிப்பாக இல்லை. அவங்க கட்சியிலேயே இன்னும் வயசானவங்க இருப்பாங்க, ஆதி காலத்துலேருந்து இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி தராமல் இப்போ திடீர்னு இவர் வந்தோடனே இவர் கொடுக்குறாங்க. ஒத்துக்கணும் கட்சிக்காரங்க. முதல்ல எலெக்ஷன் டியூட்டி பார்க்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சிவம் ஏன்னா அவங்க அப்பா யாருமே மேயராக இருந்திருக்காரு, அந்த டேலண்ட் இருக்குது. இல்லை, எனக்கு மோஸ்ட்லி அரசியலே இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. பாலிடிக்ஸு இப்போ தெலுங்கில் இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணால் பரவாயில்ல. இப்போ சீஃப் மினிஸ்டர் எவ்வளோ பண்ணுறாரு, இங்கே அந்த மாதிரி யாருமே எதுவுமே செய்கிறது இல்லையே. ஆதரிப்பண்ண. அவர் இளைஞர்ண்ணே, அவர் பரம்பரையாக வந்துட்டு இருக்காங்கண்ணே. கரெக்டாக பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ மாறி எல்லோரும் வந்து நான் பண்ணுறேன்னு செய்கிறாங்க. அதனால் எல்லோரும் மக்கள் எதையுமே நடக்காததுனால இழந்துட்டுருக்காங்க. இப்போ இவர் வந்தாரா இளைஞர்கள் ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்கண்ணா, பண்ணுவாங்க. இல்லைங்க, இது வரைக்கும் தான் வெற்றிடம் தான். முக்கிய தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. அந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னும் அந்தளவுக்கு பக்குவம் வரலன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக ஆதரிப்போம். ஒரு இளைய தலைமுறைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வளரணும்னு ஆசைப்படுறோம். சின்ன பையன் பாவம், குழந்தையெல்லாம் போட்டு எதுக்கு இழுத்துட்டு. நாங்களும் ஆதரிக்க மாட்டோம் சார். சின்ன பையன் சார் அவரு. சரியா, அது வந்து மூத்த கட்சியெலாம் இருக்குது. சரியா, அவங்கள பற்றி கீழ்த்தனமாக பேசுறது, அவங்கள பற்றி கீழ்த்தனா பேசுறதுன்னா தெரியும் அரசியலை பற்றி அவருக்கு. நோ கமெண்ட்ஸ். கண்டிப்பாக ஆதரிப்பேன். ஏன்னா முஸ்லீம் பூரா திமுகவுக்கு தான் போடணும். முஸ்லீம் பூரா எவனு மற்ற இதுக்கு போட மாட்டான். டாக்டர் கலைஞருக்கு தான் போடுவாங்க எல்லாம். இப்போ ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். அவரோட ஹியூமானிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ மெட் ஹிம் இன் தி சிக்னல் ஒன்லி. சடனாக அவர் டோர் வந்து கீழே வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணி என்னை பார்த்து வணக்கம் மேடம் சொன்னார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அவருக்கு ரேஞ்சுக்கு என்னை பார்த்து மேடம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி கையெழுத்து கும்பிட்டாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவருக்காக நான் டிஎம்கே ஓட்டு போடுவேன். உதயநிதிலாம் இப்போ நிற்க போகிறதில்ல, அது அவங்க அப்பா முடிவு பண்ணுறது. தலைவர் தலைமை என்ன முடிவு பண்ணுறது அதை முடிவு பண்ணுது. கண்டிப்பாக ஆதரிப்போம். பரம்பரையாக திராவிட கழகத்தில் இருக்கிறாங்க, அவர் முன்னிறுத்திருக்காரு. அடுத்த தளபதிக்கு அடுத்த தளபதினு ஏற்றுக்கொள்ள அளவுக்கு இருக்கிறாரு. கண்டிப்பாக மேயருக்கு ஏற்றுக்கொள்ள ஆதரிப்போம். நம்ம டிஎம்கே தானே, அது ஒன்றும் இல்லை. அவர் வந்தது நம்மளுக்கு தான் இல்லை. அவர் ஏற்கனவே கட்சியில் இருந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலி, அதை பற்றி எல்லாமே தெரியும். அதனால் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயர் பதவிக்கு வந்தாங்கன்னா ஓட்டு போடுவாங்களா ஆதரிப்பாங்களா அப்படின்ற விஷயத்தை வந்து மக்கள் வந்து தெளிவான பதில் சொன்னாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மூலிமா ஏதாவது சஜஷன் இருந்ததா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இன்னொரு சொல்ல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் தேடி நான் உங்களுக்கு டேட்டா பை டேக் கேர்.